Hi friends, I'm Martin. Word of the day is mnemonic. The word mnemonic can be used as noun and adjective. இந்த வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை எம்ல ஆரம்பிக்குது, ஆனால் அந்த எம்முக்கு உச்சரிப்பு கிடையாது. இட் ரெஃபர்ஸ் டு அ டிவைஸ் சச் ஆஸ் அ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர்ஸ் ஐடியாஸ் ஆர் அசோசியேஷன்ஸ் தட் அசிஸ் இன் ரிமெம்பரிங் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதையாவது ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள உதவும் எழுத்துக்கள், யோசனைகள் அல்லது அது சார்ந்த சாதனங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிமானிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது ஒரு விஷயம் மறந்து விடாமல் ஞாபகமாக இருப்பதற்காக நாம் பயன்படுத்துகிற எழுத்துக்கள், குறிப்புகள், யோசனைகள் மற்றும் செயல்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த இங்கிலீஷ் கிராமரில் இஃப் கிளாஸை வந்து மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சில ஞாபக குறிப்புகள் கொடுப்பாங்க. அதாவது இஃப் கிளாஸில் வந்து மூணு டைப் இருக்குது. அதில் முதல் டைப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இஃப் பிளஸ் வெர்ப் ஒன் வந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து இஃப் பிளஸ் வெர்ப் ஒன் வந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து வில் வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டைப் டூவில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து இஃப் பிளஸ் வெர்ப் டூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து வுட் வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டைப் த்ரீயில் வந்து இஃப் பிளஸ் ஹேட் பிளஸ் வெர்ப் த்ரீ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்துருந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து வுட் ஹேவ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபக குறிப்பு இந்த இங்கிலீஷ் கிராமரில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஸோ அதைத்தான் இந்த நிமானிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது குறிக்கிறது. அதுபோலவே மேத்ஸில் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி உண்டு. அந்த ட்ரிக்னாமெட்ரி பகுதியில் வந்து எந்தெந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து எந்தெந்த கால் பகுதியில் மிக எண்ணாக இருக்கும், எந்தெந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து குறையினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த குழப்பத்தை சரி செய்கிறதுக்காக ஒரு நிமானிக் டிவைஸ் வந்து மேத்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நிமானிக் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுக்குற குறிப்புகளை பற்றி தான் பேசுது. அதே போலவே வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்ட்ட ஸ்கூல் ஃபீஸ் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கூல் ஃபீஸை வந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மாணவர்கள் பல வகையான செயல்களை செய்வாங்க. அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களுடைய கையில் வந்து ரப்பர் பேண்டை கட்டி வைப்பாங்க, அல்லது நூலால் கட்டி வைப்பாங்க, அல்லது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது மண்டையில் கொட்ட சொல்லுவாங்க, நொல்லி விட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் மறந்து விடாதபடி ஞாபகமாக இருக்கிறதுக்காக செய்கிற ஒரு செயல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த நிமானிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது குறிக்கிறது. இவ்வாறாக ஒரு படிப்பு சார்ந்தோ அல்லது செய்ய வேண்டிய ஒரு செயல் சார்ந்தோ அதனை மறந்து விடாதபடிக்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் அந்த எழுத்துக்கள், குறிப்புகள், யோசனைகள் எல்லாத்தையும் தான் இந்த நிமானிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது குறிக்கிறது. ஸோ தமிழில் வந்து நவுனா பயன்படுத்தும் பொழுது நினைவு குறிப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். அதே இது அஜெக்டிவாக பயன்படுத்தும் பொழுது நினைவில் வைக்க உதவும் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். ஸோ நவுனா வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இஸ் அ நிமானிக் தட் இஸ் யூஸ்ட் இன் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆல் சில்வர் டீ கப்ஸ் என்பது திரிகோணமிதியில் பயன்படுத்தப்படும் ஒரு நினைவு குறிப்பு ஆகும் அப்படின்னு அர்த்தம். அஜெக்டிவாக வச்சு இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். A good teacher comes out with lot of mnemonic ideas in order to help the students in their studies அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களின் படிப்பில் உதவுவதற்காக நிறைய நினைவில் வைக்க உதவும் யோசனைகளை சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் வந்து நவுனா பயன்படுத்தும் பொழுது நினைவு குறிப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். அதே இது அஜெக்டிவாக பயன்படுத்தும் பொழுது நினைவில் வைக்க உதவும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த நிமானிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஸோ இதை வச்சு சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.